வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே ஓங்காரக்குடியிலிருந்து வந்திருக்கும் அன்பர் அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? என் பேர் முத்துலிங்கம். இயற்பெயர். சரிங்க ஐயா. புனப்பெயரில் வந்து கவிஞர் ஐந்தரன், எழுத்தாளராகவும் இருக்கிறேன். சரிங்க ஐயா. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க ஐயா? நான் மெட்ராஸ், சென்னையிலேருந்து வருகிறேன். சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியிலுக்கு நீங்கள் முதன் முதல்ல யார் மூலியமாக வந்தீங்க ஐயா? ஓங்காரக்குடியில்னா நான் வந்து பல நூல்களை படிக்கிறது அர்த்தம். பல நூல்களை படிக்கின்ற போது இவருடைய பெருமை அருமையா பல நூலில் வெளியே வந்தது, பேப்பர்லேயும் வெளியே வந்தது. சரி, ஐயாவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் அப்போவே இருந்தது. இயற்கையாகவே நான் ஒரு 23 வருஷம் ஒரு திருமற திருச்சபைங்கிறதுல இருந்தேன், ஆன்மீகத்தில். அப்போ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மாதமும் ஒரு சிவாலயத்துக்கு போவோம். அங்கே வந்து அபிஷேகம் பண்ணி சிவபுராணத்தை ஓதுவோம். அது மாதிரி வழக்கத்தில் இருந்துருந்தோம். அதுக்கும் பிற்பாடு இப்போ ஐயாவை பெருமை பேத்தலாம் எல்லாம் வரும்போது, சரி இங்கேவும் நம்ம போகணும், போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் வந்து வரணும். சரிங்க ஐயா. எந்த வருடம் இங்கே வந்தீங்க ஐயா? நான் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் இருக்கும். 7 வருஷம். நான் வந்த உடனே அந்த திருவடி ஞானத்திருவடி சந்தா கட்டியிருக்கேன். அது 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. திரும்ப ரினியூவல் பண்ணி இப்போ 3 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்க ஐயா. 7 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. முதல் முதல்ல ஐயாவை சந்திக்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க ஐயா? ஐயா விஷயம்னா, நான் எப்பயுமே இங்கேயும் போய் எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு கேட்கறது கிடையாது. அதாவது அந்த வேண்டத்தக்க தருவோ நீ, வேண்ட முழுதும் தருவோ நீ, வேண்டு மரியமாக கறிஞ்சோ நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய் நீ, வேண்டி நீயே அருள் செய்தாய் நீ, யானும் அதுவே வேண்டுவனே, வேண்டும் பரிசொன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பம் என்றோம். அப்படி தான் நான் விண்ணப்பம் அழைப்பேன். சரிங்க ஐயா. எனக்கு அந்த அதை கொடு இதை கொடு நான் போ பிள்ளைங்களை. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக யார் யாருக்கு எது எது எப்போ நடக்கணுமோ எந்த முயற்சியும் இல்லாமல் தானாகவே நடக்கும். கண்டிப்பாங்க. அதுதான் ஆன்மீக வழியில் வந்தது. ஆன்மீக வழியில் கிடைக்கிற ஒரு நற்புறம் என்னன்னா இதுதான். இப்போ காலகாலத்தில் பிள்ளைங்களுக்கு கல்யாணம்னா தானாக நடக்கும். வேலைக்கு போகணுமோ அதுவும் தானாக நடக்கும். எங்கேயும் போய் எதுக்கும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி தவம் இருந்தது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக குறிப்பறிஞ்சு சொல்கிறாங்கல்ல, அந்த குறிப்பறிஞ்சு எந்த ஆண்டவன் நம்மளை நிறைவேற்றுறானோ அதுதான் குரு. அப்போ அது எந்த இடத்துக்கு வர்றோமோ அந்த இடத்துல ஒரு சாந்தி அமைதி கிடைக்குது, ஒரு இன்பம் கிடைக்குது, நல்லது நடக்குது. அப்படிங்கும் போது நமக்கு அதுதான் பெரிய ஸ்தலம். அதனால தான் அது மாதிரியே ஒரு சில இப்போ ஐயா அவர்கள் இந்த இடத்துக்கு வந்தால் ஒரு அமைதி ஏற்படுது, சாந்தம் ஏற்படுது. மற்ற அவர் பார்த்துட்டு போனால் போதும், எனக்கு வேண்டதுக்கெல்லாம் அவருக்கு தெரியணும். ஆமாங்க ஐயா. சரி, இவன் எல்லாம் நோக்கி வந்திருக்கிறான், எப்போ இதை பண்ணணும், அப்போ இவனுக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த நேரம் எந்த நேரத்தில் எது செய்யணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாங்க ஐயா. பார்த்து தரிசனம் பண்ணணுமா, போயிட்டே இருக்கணும், எனக்கு அதை கூட இதை கூட இதை கூட அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வைக்கவே தேவையில்லை. உங்களை அறிஞ்சு உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க எப்போ உங்களுக்கு கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பாங்க, அப்போ செய்வாங்க. அதுதான் ஆன்மீகத்தினுடைய வழியே தான். இந்த மற்றபடி சடங்கு அது இது இந்த புராணத்தில் சொல்கிற மாதிரிலாம் அளவு கூட்டுறது, இதில் தீச்சிட்டேங்கிறது, பத்தியும் இடிச்சு இதெல்லாம் தேவையே இல்லை. உங்கள் மனசு சுத்தமாகவும் இருக்கணும், பூமியாக இருக்கணும். அதை செஞ்சுக்கிட்டு வந்தாவே போதும், புறச்சடங்குகளே தேவையில்லை. அதே சித்தர்கள் வந்து அவங்களாவே தேடி வருவாங்க, எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிறது அவங்களுக்கு தான். இப்போ நாம் அவங்கள பற்றி நினைக்க மாட்டோம், ஆனால் அவங்க நம்மளை பற்றி நினைப்பாங்க. கண்டிப்பாங்க ஐயா. நம்மளை பற்றி நினச்சி நம்ம கூட வருவாங்க. அப்போ உனக்கு இது என்ன, எந்த நேரத்தில் நீங்கள் உங்களை தடுக்கக்கூட செய்வாங்க, தடுத்தாட்கொண்டாருங்கிற மாதிரி அவங்க தடுக்கவும் செய்வாங்க, கொடுக்கவும் செய்வாங்க, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால் நாம் என்ன, ஒரே சரண்டர். நீ எது பண்ணாலும் நீ செய்ய, நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் அது ஓம் போடும். எது கொடுக்குறீங்களோ எனக்கு அது கொடுங்க, எனக்குன்னு ஒன்று கே அப்படின்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது நடந்தே தீரும் வாழ்க்கையில். நம்ம இப்போ எனக்கு ஒரு பையன் 2 பொண்ணு இருக்கு. பையன் வந்து இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 15 வருஷமாக அமெரிக்காவில் இருக்கான். இப்போ இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி பொண்ணு முதல்ல அவள் இப்போ மலேசியா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்து 10 வருஷம் ஆகிப்போதும் அந்த 6 வருஷம் ஆகிட்டான். இப்போ இதெல்லாம் நாங்கள் நினச்சி பார்த்துருக்கோம்மா, சின்ன வயசுல சரி முதல் வயசுல சரி. அப்படி இப்போ இன்னும் ஒரு பொண்ணு சென்னை வேலை செயலில் இருக்கா, அவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அவருக்கு ஒரு இந்தியா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ என் குடும்பம் நல்லா இல்லை. ஆனால் இதெல்லாம் நான் நினச்சதே பார்த்து நினச்சி பார்த்துக்கவே முடியாது. வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும், நான் நடந்து தீரும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது நடக்குது, நடத்து கொடுக்குறது ஒரு சக்தி, அந்த சக்தி இங்கே இருக்குது. அதுதான் என்னால் என்ற அனுபவத்தோடு எனக்கு தெரிஞ்சுது. அதனால் நாம் கூட எது வேணுமென்னு சாமியை கும்பிட்டு போய்கிட்டே இருக்கணும். உனக்கு வேண்டியது ஒரு 10 நாள் 15 நாள் நடக்குதாங்க. அதை பார்த்தாட்டிக்கு புரிஞ்சிக்கலாம், சரி நம்ம இங்கே வந்ததுனால நமக்கு சாந்தி ஏற்படுது, அமைதி ஏற்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதானே. சரிங்க ஐயா, இப்போ வந்து ஐயாவோட நாமங்கள்லாம் சொல்லிட்டு வரீங்களாங்க ஐயா? ஓகே. ஆ, அது சொல்லிட்டு வர, அதாவது நான் நைட்டில் படுத்திருக்கும் போது எந்த நேரத்தில் தூக்கம் கலையுதோ அந்த நேரத்தில் எழுந்திருச்சு நான் வந்து ஒரு 3 மந்திரத்தை அதாவது வந்து சிவபுராணம் சொல்லுவேன், அடுத்தது அபிராமி அந்த அதில் ஒரு 50 பாடல் சொல்லுவேன், அப்புறம் சித்தர்கள் போட்டு இதில் எல்லாம் சேர்ந்து முடிக்கிறதுக்குள்ள 1 hour ஆயிடும், அப்புறம் மீண்டும் தூக்கிடுவேன். சரிங்க. அது எந்த நேரத்தில் என்ன நினைப்பு வருதோ அதை நான் அந்த நேரத்தில் சொல்லுவேன். ஆனால் டெய்லி நடக்கும் அது, அதை ஒரு மறக்காமல் அந்த மந்திரங்கள் சொல்லிட்டு வரேன் நான். சரிங்க. இந்த நாமங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? நல்லா இருக்குது, வாழ்க்கை நிம்மதி இருக்குது. அவ்வளோதான், வாழ்க்கையிலே நிம்மதி தானே வேணும். கண்டிப்பாங்க ஐயா. அது இருக்குது. பென்ஷன் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வருது, பிள்ளைங்களுக்கும் எந்த கவலை இல்லை, அதில் தான் அங்கே இங்கேயும் தயாரிச்சு ஆயிடுச்சு. அதனால் இப்போ இறை சிந்தனை அது எந்த நேரமும் நமக்கு இப்போ எந்த நேரத்தில் எந்த பாடல் கேட்டாலும் நான் சொல்லுவேன். சிவபுராணத்துலேயும் சரி, அபிராமி அந்தாலும் சரி, சித்தர்கள் போட்டின்னு சொல்லுவேன், மனப்பாடமாகவே சொல்லுவேன். சரிங்க ஐயா. அந்த அளவுக்கு மனசில் பயிற்சி, மனப்பயிற்சி இருந்தால் போதும். கண்டிப்பாங்க ஐயா. அது எந்த இடத்துல எப்போ வேணாலும் எது வேணாலும் செய்யலாம். அது சரிங்க ஐயா. இப்போ வந்து ஓங்காரக்குடியில் பற்றி இவ்வளோ தூரம் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க இல்லைங்க ஐயா, இதை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்லியிருக்கீங்களா இந்த மாதிரி ஓங்காரக்குடியில் இதெல்லாம் நடக்குது? சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இப்போ நான் மெட்ராஸில் இருக்கேன். இப்போ என்னுடைய மாமியார் வீடு வந்து அரியலூருக்கு வரும்போது நான் இங்கே வந்துடுவேன். அங்கே மாமியார் வீட்டுக்கு வரும்போது இங்கே வந்து இங்கே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பி நான் அரியலூர் போயிட்டு மெட்ராஸ் போயிட்டேன். அதனால் அவள் அங்கே வரும்போதெல்லாம் நான் இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கேன். சரிங்க ஐயா. அவங்கக்கிட்ட சொல்லும்போது நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க ஐயா? சித்தர்கள் ஓங்காரக்குடியில் சித்தர்கள் இருக்காது. அதாவது இன்னைக்கு தெய்வத்தை வணங்குறதை விட சித்தர்களை வணங்கணும். தெய்வம் என்னன்னா, தெய்வம் வந்து விதிக்கு உட்பட்டது. கண்டிப்பாக விதியை மீறி தெய்வம் எதுவும் செய்யாது. உனக்கு இதுதான் விதி அப்படின்னா அது வந்து தெய்வம் எதுவும் செய்ய முடியாது. வணங்கிட்டு வரலாம், அவ்வளோதான் உள்ள ஒன்று. ஆனால் சித்த இது விதிகளை மகான்கள் இருக்காங்க சித்தர்கள், அவங்க தான் இம்மிடியட்லி சொல்யூஷன் கொடுப்பாங்க. கண்டிப்பாங்க. அவங்க மேலே ஒரு கையை வச்சாவே இப்போ வராங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சரி அவங்க விரும்பி அவங்க நம்ம தலையில் கையை வச்சா அந்த நிமிஷமே அந்த போய் வியாதி போயிடும். கண்டிப்பாங்க. அப்போ இம்மிடியட்டாக சொல்யூஷன் கொடுப்பீங்க யார்? சித்தர்கள். அந்த தெய்வத்துக்கிட்ட என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இல்லாத நோன்பு இருப்பீங்க, இல்லாத பிறவை இருப்பீங்க, இதெல்லாம் செய்வீங்க. ஆனால் அவங்க தலையெழுத்துன்னு சொல்லிட்டு. ஆமாங்க ஐயா. அதனால் தெய்வத்துக்கும் மகானுங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். சரிங்க. அதாவது சித்தர்கள் வந்து எந்த அதான் தேடி வந்து உதவி செய்கிறவங்க சித்தர். அது எந்த சித்தர்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு சித்தரை கும்பிட்டுட்டீங்க, இன்னொரு சித்தர் வந்து உதவி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவன் 131 சித்தர். இப்போ ஒரு சித்தர் இல்லை, யார் வேணாலும் வருவாங்க. கண்டிப்பாங்க. யார் வேணாலும் உதவி பண்ணுவாங்க, யார் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க, அவங்க அது கண்டுக்கவே மாட்டாங்க. அதுதான் சித்தர்களுடைய பண்பாடு. சரிங்க ஐயா. இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க ஐயா. பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுங்களுக்கு அதான் நான் சொல்கிறேன். அதாவது புறச்சடங்கெல்லாம் தேவையில்லை, சடங்குகளே நீங்கள் வந்து வெறுத்து ஒதுக்கணும். இப்போ வள்ளலாரில் பூஜையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எந்த சடங்காவது அபிஷேகம் ஏதாவது பண்ணுறாங்களா? வெறும் பொறிக்கடலை படுப்பாங்க, பொறி உருண்டை படுப்பாங்க, எள்ளு இது மாதிரி சின்ன சின்ன கற்பூரம் காட்டுவாங்க, ஆராதனை பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஆயிரங்கணக்கில் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் மற்ற புராணங்கள் வழியாக போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு 5000, சும்மா தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு 5000 வாங்க, என்ன பிரயோஜனம்? அது மாதிரி அங்கெல்லாம் காசு செலவு பண்ணி ஆகணும், இங்கே காசை செலவு பண்ணி தெரியாது. ஆனால் உங்கள் உள்ளத்தை பறி கொடுக்கணும். உங்கள் பறி கொடுக்குறீங்கள அந்த பழி உள்ளத்தை அவங்க தலையை காதில் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை நடக்கிறது நடந்துட்டீங்க. அதனால் புறச்சடங்களை யாரும் அதிகமாக இது பண்ணாமல் தெய்வத்துக்கு வருத்தம் வருத வேண்டாம்,
அது பாட்டுக்கு இருக்கட்டும், நீங்கள் அதுக்காக வருந்தி நீங்கள் நோன்பு இருந்து உங்கள் உடலை கெடுத்து எதுவும் செய்ய வேணாம். சித்தர்கள் சொல்கிறது என்ன, நீ அமைதியாக வாழ்க்கையில் போய்கிட்டு இரு, உன்னால் முடிஞ்ச தர்மம் செய்ய, மக்களுக்கு உதவி செய்ய, மக்களுக்கு தொண்டு செய்ய, மக்களுக்கு சேவை செய்ய, அதுவே கடவுள் வழிபாடு, அதுவே கடவுள் தத்துவம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்துக்கு எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ம்